ரீசெண்டாக அந்த ரெண்டு பால்ல எது பெஸ்ட் அப்படின்னு பவுன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பர் தான் வின் பண்ணிச்சு, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு டெஸ்ட் வச்சு முடிவு பண்ணிட முடியாது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில கிரேசியான டெஸ்ட் வந்து இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெம்பருக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவோம் அந்த பவுன்ஸில் வின் பண்ணதுனால. ஓகே, நெக்ஸ்ட் வெயிட் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 113 கிராம் காட்டுச்சு, ஆனால் அந்த பூஸ்ட் பால் வந்து ஜஸ்ட் 83 கிராம் தான் காட்டுச்சு. ஸோ அதுக்கு ஒரு பாயிண்ட். அடுத்து கிரிப் வைஸில் பார்க்குறப்ப இந்த ஸ்டெம்பர் பாலில் தான் அழகாக அப்படியே வரி வரியாக கிரிப் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம பூஸ்ட் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முழுக்கட்டின்னு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டெம்பருக்கு ஒரு பாயிண்ட். இதுக்கப்புறம் நீங்களே மைண்ட் கால்குலேஷன் போட்டுக்கோங்க ஒவ்வொரு பாயிண்டாக, ஏன்னா வின்னர் யாருன்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நெக்ஸ்ட் கேட்ச் பிடிச்சி பார்க்குறப்ப ஸ்டெம்பரில் வந்து கையில் பிடிச்சா வலிக்குது, இருந்தாலும் கையில் அப்படியே கிரிப்பாக நிற்குது. இதே நம்ம பூஸ்ட் பால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்லேருந்து போட்டாலும் கை வலிக்கல, இருந்தாலும் அந்த கேட்ச் வந்து ஒரு சில டைம் மிஸ் ஆகிடுது. ரெண்டுலேயுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, நீங்களே கரெக்டாக பாயிண்ட் போட்டுக்கோங்க. அடுத்து டெசிபிள் மீட்டர் வச்சு எது ரொம்ப பிச் ஆகிறப்ப சவுண்டாக இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெம்பர் பிச் ஆகிறப்ப 84 டிபி வந்துச்சு, இதே நம்ம பூஸ்ட் பால் வந்து பார்த்தீங்கன்னா 78 டிபி வந்துச்சு. இப்போ உங்களோட ஓவரால் பாயிண்ட் வச்சு வின்னர் யாருன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.